அவர் பெரிய வீரர் தானே. அவரா இவரு இனிமே பேர சொல்ல முடியுமா? அவரு இவரு அத்தா அப்படித்தான் அந்த அம்மா வாயிலிருந்து வரும். இனிமே இந்த தொல்லைதான். வயிறு வாய் கை கால் எதுவுமே வேலை செய்யாது. உன் அனுபவம் தானடி உனக்கு. எனக்கு ஒன்றும் அப்படி ஏக்கம் வந்துடுது. அப்படின்னு உதடு பேசினா போதாதும்மா, உள்ளம் பேசணும், அத முகம் காட்டணும். ஐயோ, அப்படி என்றால் என் முகம் எப்போதும் போல் இல்லையா? இப்போது பார். ஐயையே, இது அதை விட கொடுமை. அழுத புள்ள சிரிக்கிற மாதிரி இருக்கு. இப்போது என்னடி செய்வது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. எனக்கும் தான் ஒன்றும் புரியல. ஒன்றும் புரியல இல்ல, கொஞ்சம் பொறுத்துரு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படி இப்படிதான் இருக்கும். அடடா, கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா? வாங்க வாங்க. அடச்சி, நீ ஒரு ஆம்பளை மாதிரி. பெருத்த அவமானம். அவரும் வந்திருக்கிறாரா கேளடி? ஐயோ, நீங்க சொல்றது நம்ம காதல உழுவுது. அங்க கேட்காதீங்கம்மா. தளபதி யாரு இப்ப வரமாட்டாரு? ஏன்னா அவருக்கு பொம்பள வாசனையே பிடிக்காது. பிறகு இவர் மட்டும் ஏன் வந்தார்? ஏன் வரக்கூடாத? இல்லை இல்லை, வர மாட்டீர்களே என்று கேட்டேன். வாஸ்தவம் தான், வந்திருக்கலாம். அவருக்கு உடம்பு சௌகரியம் இல்ல, படுத்த படுக்கையா இருக்காரு. மாடு முட்டி உடம்புல பலத்த காயமா? நிஜமாகவா? அந்த பாழும் காலை பொல்லாத மாடு அவரை கூட காயப்படுத்தி விட்டது. உனக்கு வேண்டியவர்னு அதுகிட்ட சொல்லி வச்சிருந்தேன்னா சும்மா இருந்திருக்கும். காமாட்சி காமாட்சி, அவரை இப்போதே பார்க்க வேண்டுமடி. சரி, புறப்படு. ஐயோ காமாட்சி, என்ன விளையாடுற? பொம்பளை போய் அவரை பார்க்காவது? அவரு அள்ளி ராணி மாதிரி, காதல் மாட காத்தல கூட வீசப்படாது. காமாட்சி, இப்போது என்னடி செய்வது? அவர் நம்மை பார்க்கவே மாட்டாராமே. நீ ஒண்ணு இது சொல்லுதுன்னு நம்புறியே? இவரை பார்த்தாலே தெரியல இவர் எஜமா எப்படி இருப்பாருன்னு. இந்த வர நான் சொல்றேன், பேசாத நீ போய் பார்த்துட்டு வா. காமாட்சி, பயங்கர சோதனை வேண்டாம், சொல்லிட்டேன். ஆமா, ஒரு யோசனை. என்ன உடம்பு சௌரியம் இல்லைன்னு சொன்னி அடிச்சுக்கிட்டு வருது. நிஜமாவே வெள்ளையம்மா அப்ப உண்மையாகவே என் கைய வெட்டா? கைய வெட்டுறதா? மடையா, அவ வந்து தொட்ட உடனே தானாவே காய ஆறடுன்றா. வலது வேகத்துல இருக்கா? ஐயா வந்தாச்சு வந்தாச்சு. யார் அது ஐயா ஐயான்னு சத்தம் போடுறதாடே? ரெண்டு ஆம்பளைங்களா? யார் நீங்க? இவர் வைத்தியரு. நீ பைத்தியரா? எங்க வந்தீர்கள்? ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஐயாவுக்கு உடம்பு சௌரியமா இருக்கு, நீங்க போகலாம். ஐயோ, அவங்களை விரட்டாதே. வர சொல்லுடா, வர சொல்லு. நில்லுங்க, யார் சொன்னாலும் உள்ள விட முடியாது. என்னடி இந்த ஆளு, நந்தி மாதிரி. வெள்ளையம்மா, இது ஏன் ஆளு? ஆத்து பேசு. அங்க கும்பிட்டா பத்தாது, இங்க கும்பிடணும். இப்ப வாங்க உள்ள. பிரபு, பிரபல வைத்தியர் வந்தாச்சு. கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குறீங்களா? ஐயோ, கைய வலிக்குது. எப்படியடா கண்ணை திறக்கிறது? எல்லாம் சரியா போயிடும், கண்ணை திறந்து பாருங்க. ஐயா ஐயா, வியாதியஸ்தரை நான் கொஞ்சம் தனியா கவனிக்கணும். போய் வேற வேலை இருந்தா பாக்குறீங்க? ஐயோ ஐயோ, இது முதலுக்கே மோசமா இருக்கும் போல் இருக்க. ஏண்டா இப்படி கத்துற? தலைய வலிக்குது. அவரையும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போய் தொலைடா. உத்தரவு. ஐயா உதவி. வாங்க நடக்கட்டும் வைத்தியம். அப்பா, பலி பலி. நல்ல அடி போல இருக்கு. அப்பா,
இப்போ சுகமா இருக்குது. வலியே தெரியலீங்க. அப்படியே. ஓ, வேண்டா வேண்டா. உள்ள மருந்து வச்சு கட்டி இருக்காங்க. அருந்து. அப்ப மந்திரம் போடட்டுமா? ஓ, உங்களுக்கு மந்திரம் போட கூட தெரியுமா? ஆமா. எங்க? ஜக்கம்மா. ஏன் வைத்தீர? வயசு கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு. ஏன் தோற்றம் காட்டுதா? ஆமா, ஆனா கண்ணத்துல சுருக்கத்தையே காணுமே. விளையாட்டு பருவம் உங்களுக்கு. விளையாட உங்க மாதிரி ஆள் இருந்தா போதும். அம்மா, ஐயா, தம்பி, இந்த வீரத்தை இந்த உடம்பு தாங்க. மன்னிச்சிருங்க, காலை செய்த வேலையா இது? ஆமா வைத்தியரே, அந்த மாட்டையும் ஒரு மனுஷி வளர்க்கிறாளே, அதை சொல்லுங்க. ஏன் வைத்தியரே, அந்த வெள்ளைய மாலை பத்தி ஊர்ல என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? அவ பெரிய வாயாடியா, வீராப்புக்காரியா. அவளை கல்யாணம் செய்யறதுக்கு பிரியப்படாம தான் யாரும் இதுவரையில அந்த காளையை அடக்கலையா. அப்போ நீங்க அடக்கினது எதுக்கு? அவளை கல்யாணம் செய்துக்கவா? நானா? அவளையா? அது இந்த ஜென்மத்தில் இல்லை வைத்தியரே. வைத்தியரே, வைத்தியரே, ஏன் வைத்தியரே அழறீங்க? வைத்தியரே, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. எண்ணத்தால் கனவு கண்ட நான் எப்படியும் உங்களிடம் இடம் கிடைக்கும் என்று ஓடோடி வந்தேன், ஏமாந்து விட்டேன். என்னிடம் நீ இடம் கேட்பது தவறு. உன்னிடம் என் உயிருக்கு இடம் கொடுத்தால் போதும். வெள்ளையம்மா, காமாட்சி, காதல்ல நம்ப போக முடியாத இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க பாத்தியா? நீ ஒரு மண்டு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. காதல்னா இவ்வளவுதானா? எவ்வளவோ இருக்கு. கண்ணேன்னு சொன்னா கைய எடுங்கற அந்த பாரு. சரி சரி, வா போய் அவங்க நிஷ்டைய கலைக்கலாம். என் நிஷ்டைய கலைச்சிட்டு போய பிரபு, வியாதி ரொம்ப சீக்கிரம் குணமாயிட்டு. வைத்தியரே, இந்த பாருங்க, இன்னமும் உங்க மருந்து தேவையில்லை. நீங்க பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வியாதியே வராது. வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, போகலாமா? போகணுமா காமாட்சி? சரணாபோ. அப்ப நான் வர்றேங்க. நான் சொன்னா போயிடுவீங்களா? ஏன் சும்மா காதே? நீ இப்படி அண்ணன் நட போட்டா என்னைக்கு போய் வீடு சேர்றது? பாவலையம்மா, 47 தலைமுறையாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்று சிறு காசும் எவருக்கும் செலுத்தியதில்லை. அறிவேன், அதனால் எங்கள் நிர்வாகம் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறோம். எங்களுடைய இரக்க குணத்தை நீங்கள் அறிய விரும்பினால் இனாமாக கொடுக்கவும் தயங்கும். பணத்தின் தேவையோ அவசியமோ முக்கியமல்ல. ஆட்சி செலுத்தும் வகுப்பினர் மற்றவர்கள் செலுத்த வேண்டிய வரிமுறைகளை வசூலிக்க முடியாமல் விட்டுக் கொடுப்பது அவர்கள் ஆட்சியின் பலகீனத்தை ஒப்புக்கொண்டதாக முடியும். ஆகையால் தயவு செய்து பெயருக்காகிலும் ஒரு சிறு தொகையை நீங்கள் வரியாக தர வேண்டும் என்பதே என்னுடைய சொந்த வேண்டுகோள். உங்களுடைய நல்லெண்ணத்திற்கு எனது நன்றி. ஆனால் ஒன்றை நீங்கள் ஊன்றி பார்க்க வேண்டும். யாருக்கோ கடன் கொடுத்தீர்கள், அதற்காக வேறு யாரிடமோ உரிமை கொண்டாடி அடிமையாக்க பார்க்கிறீர்கள். நாங்கள் ஆற்காட்டு நவாபையை ஏற்றுக்கொள்ளாத சமயம் அவனை அடகு வாங்கிய உங்களை ஒரு பொருட்டாக மதித்தலும் முடியுமா? மன்னிக்கவும், நான் வருகிறேன். போய் வாருங்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனின் உயிர் அல்ல, அவன் இனம் இருக்கும் வரை வருகின்ற சிறு கூச்சலும் இத்தங்கு செய்ய நோக்கி ஏற்றி வரலாகாது. சிங்கங்கள் விளையாடும் பூமி
கர்ஜனைகள் ஒலிக்கும் காடு, இங்கு நரிகள் நடமாட முடியாது. இதை உங்கள் மேலிடத்துக்கு அறிவித்து விடுங்கள். போய் வாருங்கள். கட்டபொம்மன் கேட்பதிலும் சில நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. பிரபு, தங்கள் மனதிலே இந்த களங்கம் உண்டாகலாமா? அரசியல் தலைவர்களுக்கு இந்த இரக்கம் இருக்கக்கூடாதே. துரைமகனாரே, தாங்கள் அவனை நேரில் கண்டதும் பயந்து விட்டீர்கள். அதனால் தான் இவ்வளவு தூரம் சிந்தித்து பேச ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் அபய குரல், பயத்தின் அலறல் எனக்கும் புரிகிறது. அதுபோலவே எங்கள் நிலையும் உங்களுக்கு புரிய வேண்டும். நாட்டு மக்களின் பெரும் மதிப்பை தேடி வைத்திருக்கிறான் கட்டபொம்மன். எல்லோரும் அவனுக்குத்தான் ஆதரவு. அதோட அவனும் பட ஆசாமிதான். எல்லாம் சரி, வெற்றிக்கு சுலபமாக வேறு வழி சொல்லுங்கள். கேளுங்கள், ஒரு நல்ல யோசனை. நமக்கு வேண்டிய பாளையக்காரர்களான ஊற்று மலையார், சிவகிரி இளையவர், தலைவன் கோட்டையார், ஆற்காட்டு நவாப்பின் பிரதிநிதி மற்றும் நண்பர்களை விட்டு அக்கட்டபொம்மன் மீது கொலைகாரன் என்றும் கொள்ளைக்காரன் என்றும் கண்ட கண்டபடி குற்றச்சாட்டுகளை கதைகதையாக கட்டி குவிக்க விடலாம். ஆமாம், அதனால் அவன் மீது அனைவருக்கும் வெறுப்பு பெருகும். பிறகு வழிவகுப்பது நமக்கும் சுலபம். எப்படி எப்படி என் யோசனை? ஆஹா, பலே பிரமாதம் பகுத்தச்சா. பிரித்தாலும் இந்த சூழ்ச்சி ஒரு சரியான வழிதான். நீங்கள் எல்லோரும் உறுதியோடு எமக்கு உதவ முன்வருவதால் நானும் தக்கபடி மேலிடத்திற்கு எழுதிவிடுகிறேன். உங்களால் எங்களது ஆங்கில ஆட்சி இத்தென்னாட்டில் முதலில் வேரூன்ற வேண்டும். ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆசையாக தண்ணி முண்டு, ஆசையாக தண்ணி முண்டு. நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே, நெஞ்சிக்குள்ளே இனிப்பிதழி அல்லேல குயிலே. கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே, எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே. கும்பகோணம் கொழுந்து வெத்தல சப்பாத்தி பழமே, எனக்கு கொஞ்சம் கூட செவக்கல்லையே சப்பாத்தி பழமே. தஞ்சாவூர் கதம்ப பூவு சிப்பாயி மவனே, எனக்கு தனிமையிலே மணக்கல்லையே சிப்பாயி மவனே. தஞ்சாவூர் கதம்ப பூவு சிப்பாயி மவனே, எனக்கு தனிமையிலே மணக்கல்லையே சிப்பாயி மவனே. ஓடக்கர மண்ணெடுத்து உன்னுருவம் செஞ்சு வச்சேன், ரகசியத்தை பேசாமல் அல்லேல குயிலே. ராப்பகலா தூக்கம் இல்ல அல்லேல குயிலே. அல்லேல குயிலே, வித்து கொண்டு நிக்கிறேண்டி அல்லேல குயிலே. இழுத்து உள்ளே பூட்டிக்கலாம், கெட்டடி குச்சி போட்டுக்கலாம், இழுத்து உள்ளே பூட்டிக்கலாம். கட்டி மஞ்சள் பூசி கோடி சப்பாத்தி பழமே, எந்த கிட்ட குந்தி பேசி கோடி சப்பாத்தி பழமே. அதுக்குள்ளே ஊத்து வெட்டி, ஆசையாக தண்ணி முண்டு, நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே, நெஞ்சிக்குள்ளே இனிக்குதடி. நீயா